சுப்ரீம் ஸ்டாரின் சூப்பர் வாரிசு பொண்டு, ஒரு பொழுதும் நாம் மறவாத சினிமாவில் ஒரு பெயர், பாப்பா இங்க வாப்பா, மக்கள் செல்வி வரலட்சுமி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், மெரி கிறிஸ்மஸ் மேடம். எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். சாரி கொஞ்சம் ஹரியில் இருந்தேன், பிகாஸ் ஒரு ஃப்ளைட் பிடிக்கிறதுனால கொஞ்சம் கிளம்பணும். ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ராஜா சார் அண்ட் வரலட்சுமி மேம். ஒரு நல்ல படம், ஒரு கான்செப்டாக ஒரு நல்ல படம் கொண்டாந்தாங்க. ஸோ இட் வாஸ் மை ப்ளெஷர் டு ஒர்க் இன் யோர் ஃபிலிம். அண்ட் அது போக வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் இந்த டாபிக் பற்றி நான் பேசுறது இல்லை, பிகாஸ் நிறைய இடத்துல ஆல்ரெடி பேசியிருக்கேன். பெண்களுக்கு நடக்கிற குடும்பம் வந்து எல்லா பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மூலியமாக கொஞ்சம் போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா அது ஒரு நல்ல விஷயம் தான். இட்ஸ் ஜஸ்ட் சோஷியல் மெசேஜ் தான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ராஜூஸ் இந்த கார்த்திக் ராஜூஸ் இந்த ஃபிலிம், அபிஷேக் இந்த ஃபிலிம், சோ மெனி பீப்புள் இந்த ஃபிலிம், ஆல் ஆஃப் அஸ் ஹவ் டன் ஆர் பெஸ்ட் இந்த ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ விஷிங் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ விஷ் சூர்யா சார் வாஸ் ஹியர் பட் இஸ் நாட் ஹியர். செல்வா சார் எதுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காரு? நீங்கள் வாங்க சார், என் சேர் எடுத்துக்கங்க சார். டிஓபி சார் வாங்க சார், வாங்க சார், மேலே வாங்க சார். ஸோ தேங்க்யூ செல்வா சார் ஃபார் த வண்டர்ஃபுல் விஷுவல்ஸ் அட் யூ கிவன் அஸ். அண்ட் என்னை திருப்பி மன்னிக்கவும், பிகாஸ் ஐ ஹாவ் டு லீவ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ளைட். பட் எல்லோரும் வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கிறிஸ்மஸ் அன்னைக்குமா எல்லோரும் வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ, டபுள் தேங்க்ஸ் உங்களுக்கு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அரசி படத்தில் நல்ல ரோல் கொடுத்ததுக்கு, அப்புறம் மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வரலட்சுமி அவங்க கூட நடிச்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஐ ஷுட் தேங்க் ராஜா சார், வரலட்சுமி மேம் எனக்கு ஒரு நல்ல நல்ல படம் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மெடில இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அரிசி படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், வரலட்சுமி மேம் ஸ்பெஷலி அண்ட் ராஜா சாருக்கு. ஏன்னா இந்த படம் வரும்போது அவங்க வந்து மனிஷா தான் இந்த ரோல் வந்து பண்ணணும்ன்ட்டு ரொம்ப டைரக்டர் சூரிய கிரண் சாருக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என் ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் என்னோட டைரக்டர் சூரிய கிரண் சாரும் சூப்பராக அதுக்கப்புறம் அந்த படம் நடிக்கும் போது ரொம்ப அழகாக என்னை காமிச்சிருக்காங்க. அண்ட் கேமராமேன் சார் செல்வா சார் அவருக்கு ரொம்ப நன்றி, என்னை நல்லா காமிச்சிருக்காங்க அந்த பாட்டில். அண்ட் என்னோட கோஸ்டார் கார்த்திக் ராஜு அண்ட் செல்வா மாஸ்டர். ஸோ ஸ்டன் சீன் எனக்கும் இருக்குது, அண்ட் அதில் செல்வா மாஸ்டர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அந்த சீன் நடிக்கும் போது. ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு டீமாக நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் விஐடி வேந்தர் சாருக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா வேலூரில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஓவரால் வந்து இது ஒரு டீம் எஃபர்ட். அண்ட் இந்த படம் வந்து நல்லபடியாக பெண்கள் சம்மந்தப்பட்டது. அண்ட் இது வந்து எல்லாருக்கும் இது இந்த படம் வந்து பார்க்கணும், பிகாஸ் இதில் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அண்ட் எல்லாமே லைக் ஸோ ஓவரால் என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலியோடு இந்த படம் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்கும் எல்லாருக்கும் இந்த படம் பார்க்கணும். அண்ட் மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, ஏன்னா மீடியா இல்லைன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த படம் வந்து வெற்றிகரமாக மக்களுக்கு போய் சேரும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆம் ஆத்மி தலைவர் வசீகரன் அவர்கள் சீக்கிரத்தில் படம் தயாரிச்சுவார், அதுக்கு பைலட்ஸ் வந்து கே ராஜன் சார் பண்ணிடுவார். இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சு வரவேற்பு, அந்த வரவேற்புக்கு வந்து பெண் வீட்டார் செய்யல, அவங்க அப்பா அம்மா சொந்தங்களுக்கு வீடு வீடாக போய் பத்திரிக்கை வச்சு வரவேற்பு கூப்பிடுவாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ள வீட்டார், அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சவங்க நண்பர்கள் அப்படி வீடாக போய் ரிசப்ஷன் அது வரவேற்பு கூப்பிடுவாங்க. அப்போ நம்மளை மாதிரி உங்களை மாதிரி எல்லாருமே வரவேற்புக்கு வாழ்த்துறதுக்கு மண்டபத்துக்கு போயிடுவோம். நம்மளை மண்டபத்துக்கு போய் வாழ்த்து ரெடியாக இருக்கும்போது மாப்பிள்ளையும் பொண்ணும் நீங்கள் வாழ்த்துட்டு போங்க, எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு வெளிவிட்டா போயிருக்கோம். அது மாதிரி இங்கே நடக்குது, நாங்கள்லாம் வேலை விட்டு மாதிரியும் நீங்களாம் வேலை விட்டு இல்லாத ஆள் மாதிரியும் நம்மளாம் வாழ்த்து வருவோம். இந்த நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளர் ராஜராஜாவும்
வரலட்சுமி மேடமும் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு மாதிரி உங்களுக்கு எத்தனை மாதங்கள் கட்டு கஷ்டப்பட்டு மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணி நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறக்க ஒரு தயாரிப்பாளராக அவங்க ராப்போலாக இந்த உழைப்பை கொட்டியிருக்காங்க. இப்போ ராஜன் சார், தினா சார், சுபாஷ் சார், மனோஜ்குமார் சார், நாங்கள்லாம் ரெகுலர் கஸ்டமர் மாதிரி பார்த்துருக்கு. இந்த உள்ளூர் கோடாங்கி வாங்கல அது மாதிரி நாங்கள் யார் வந்தாலும் டின்னு அடித்து பார்த்துட்டு போயிடுவோம். இது வேலை இல்லை, இது தொழிலாக புஷ். ஆனால் நம்ம கல்வி விஸ்வநாத சார் அவர்லாம் இதுக்கெல்லாம் வந்து வாழ்த்துறதுக்கு அவர் அவர் பெரிய மனசு இருந்திருக்கு. வரலட்சுமி மேடம் இந்த படத்தோட மெயின் கேரக்டர், அவங்க தான் அவங்க கதாநாயகி. அவங்க ஃபுல்லாக இருந்தால் தான் மீடியாக்கெல்லாம் கவர் பண்ணி செய்தி வெளிப்போம். எதுக்கு இந்த விழா? இப்போ நான் வந்து இதெல்லாம் சொல்லாமல் அப்படியே ஒரு ஒரு வாழ்த்து போயிருக்கலாம். அந்த வாழ்த்தும் சரி அவருக்கு அது இங்கே குறை இறச்சி இறக்கி வச்சு வச்சிங்களே, அப்புறம் முழு முடிச்சு வாழ்த்துருக்கேன். இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். வரலட்சுமி மேடம் இந்த படத்தின் மூலம் எல்லாம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு விஜயசாமி மாதிரி அவங்க உருவெடுக்க வேண்டும். அப்புறம் பாடல்கள் அப்புறம் முத்தக்காட்சி அது கட்டாசி எஸ்கேப் ஆகிட்டார் நம்ம கேமரா செல்வா சார், நான் காட்சி எடுக்கலன்ட்டார். அண்ணு இன்னொரு செஞ்சினார், நான் பதிமூணு இடத்துல விஜய் சார் வச்சு இதே மாதிரி நிறைய எடுத்துட்டேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வாரிசு உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. விஜய் சாருக்கே ஒரு வாரிசு உருவாக்கிட்டு தர வசண்ட் கார்த்திகையும் சங்கரையும் முத்தக்காட்சி. ஓகே, நீங்கள் வந்து கார்த்திகும் சங்கரும் நம்ம செல்வா அம்மா சார் மாதிரி பெரிய கேமரானா நீங்கள் உருவாகிடணும். மிகப்பெரிய பெருமை. நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் எங்கள் பேரன்பிற்குரிய பேரரசு பேசிட்டாரு. எங்கள் அண்ணன் ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டாங்க. அரசி நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ள லாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் தூ என உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு அன்னைக்கு நம்ம பாரதியார் வீரமா முனிவர் பாரதியார் சொல்லிட்டு போனார். நான் அவர்கிட்ட ஒரு பிச்சை எடுத்து ரெண்டு வார்த்தையை மட்டும் மாற்றிக்கிறேன், ஏன்னா அதுதான் கருப்பொருள், அரசுடைய கருப்பொருள். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் என்பதை, பெண்களை பலாத்காரம் செய்பவர்களை கண்டால் நீ பயங்கொள்ள ஆகாது பாப்பா. கத்தியை எடுத்து விடு பாப்பா, அவன் குடலை உருவி விடு பாப்பா. எவனா இருந்தாலும் சரி, அவன் உயிர்நிலை இருக்கக்கூடாது. பெண்கள்லாம் அவ்வளவு கேவலமா போச்சா? அதுக்கு ஒன்றே ஒன்று குடிதான் காரணம். சும்மா அந்த போர்டில் குடி குடிய கெடுக்க, அதை விட நீ தானே கெடுக்கிற எல்லாரையும். இந்த யாவன் ஆரம்பிச்சானோ அவன் தான் கெடுக்கிறான். போடுறானுக்கு பாரு போர்டில் குடி குடிய கெடுப்பான், புகை கேன்சர் நாய தெரியுதுல்ல. குடி குடுக்கிறது வேண்டாம் வச்சிருக்க கடைய, குடியை கெடுக்கிற கடை ஏன் வச்சிருக்க? எனக்கு தெரியாது இவனை கத்தியால குத்தனா, யார் இதை உருவாக்கணும் இருக்கானு. அவனை நான் ஒரு கத்தி எடுத்து குத்துறேன், எனக்கு தெரியும் குத்தினா உயிர் போயிடுது. அப்போ நான் போர்டு எழுதி வச்சிடறேன், நான் குத்தினால் கட்டி உயிர் போய்விடும், விட்டு என்ன. நான் தெரிஞ்சது நீ அதான் போர்டு போடுற. என்ன போர்டு போடுற? புகை பிடித்தால் கேன்சர், கேன்சர் உயிர் கொல்லி தானே. அப்போ ஏன் இந்த புகை, ஏன் இந்த சிகரெட், ஏன் இந்த புகையில இதை உருவாக்கி அந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் தர்றது சென்ட்ரல் கவர்மெண்டா? யாரு அந்த கம்பெனி போடுறா? குடி குடிய கெடுக்கிறான், மூடுறா நாய கடைய மூடுறா. போட்டு கடையை திறந்து வச்சுட்டு இவன் கடையில சரக்கு வாங்கி அங்கேயே குடிக்கலாமா? கடையை சரக்கு வாங்கி அங்கேயே குடிக்கலாம், ஆனா அதை குடிச்சிட்டு மோட்டர் பைக் ஓட்டக்கூடாதான். என்ன போதுனாலுங்க, என்ன போதுனாலுங்க, நம்ம ஆச்சு, நம்ம ரொம்ப அக்கறைங்க. அதுல எத்தனை ஆயிரம் கோடி இந்த அரசியல் சம்பாதிக்கிறான். அரசியல்வாதிகள் எத்தனை பேருக்கு அந்த பிராந்திகளை சொந்தம் மூடாத எழுதுற வேலை.
வச்சுக்காத இனிமே. யாரு ஏமாத்துற? நான் எல்லாரையும் கேட்கறேன், ஸ்டேட் இல்லை சென்டர்ல இருந்து கேட்கறேன், எல்லாரையும் கேட்கறேன். என்ன ஸ்டேட்னா வேண்டியவங்க என்ன ராஜன் இப்படி பேசிட்டா நினைக்க கூடாது, அது கொஞ்சம் பயம் இருக்கு. அண்ணா பயம் இருக்கு இல்ல? ஒரு பெரிய திட்டம் போட்டு சென்ட்ரல்ல என்னன்னா பெரிய நிதி ஜிஎஸ்டி எல்லாம் மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி வருது, அதை போட்டு இருந்தா மதுவால் உனக்கு எவ்வளவு வருது, நான் ஜிஎஸ்டி மூலம் கொடுக்குறேன், மதுக்கடை மூடு அப்படின்னு அவங்க போட்டா. ஏன்னா ரெண்டு பேருமே குஜராத்தில் பிறந்தவங்க, காந்தி மட்டும் குஜராத்தில் பிறக்கல, பிரதமர் மோடி அங்கதான் பிறந்தாரு, மரியாதைக்குரிய அமித்ஷாவும் அந்த குஜராத்தில் பிறந்தார். அதனால அவங்க செய்யலாம் என்ற ஒரு வேண்டுகோள். நீ எதுவும் தப்பா நினைச்சு வெளியே போய் திட்டாரு, ஏன்னா உன்னை பாரதிய ஜனதான்றாங்க. சார் இசை ரொம்ப நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது, கேமரா பிரமாதம், ஃபைட்டும் தம்பி நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் நேற்று ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்னு அந்த படத்துக்கு பேர் அருவா சண்டை, ஆரம்பத்திலிருந்து அருவா எடுத்துட்ருக்காங்க படத்தில் ஃபைட்டை வைக்கிறத விட இவனுங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன், அவனை ஹீரோ ஆகிருக்கான் வி ராஜான்னு. அவன் நேற்று இதே புலம்புறான், யார் வரலட்சுமி புலம்புன மாதிரியே அவன் இங்கே புலம்பு. அண்ணே நீங்கள் ராஜன் நீங்கள் கேட்கணும், என் தள்ளில் போட்டு போகிறான். நான் கேட்டது கேட்டு மாட்டிக்கிட்டது போதாது. சினிமாவில் எவனும் இல்லைடா தைரியமான, எவனும் இல்லைடா ப்ரொடியூசர்லேருந்து சொல்கிறேன், நடிகர்லேருந்து சொல்கிறேன், ஆளுமை திறன் மிக்க எவனுமே கிடையாது. நான் வாழ்ந்தால் போதும், நான் தப்பிச்சா போதும், நம்ம கண்ணெதிரில் ஒரு புழுதை செத்துக்கிட்டே போகிறானுங்களே, அதை தடுத்து நிறுத்த அக்கறை உள்ளவன் எவனும் கிடையாது.